நான் எனக்கு அப்போ ஒரு நினைவு வந்துச்சு. எனக்கு முத முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முத முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தது இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஆனந்த உதயநிதி மாறன் அவர்கள். அதனால் அவருக்கு எனக்கு ஒரே வயசு கிடையாது, என்னோட ஒரு சீனியரு, அதை ஞாபகம். அப்புறம் இப்போ இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கரமாக கம்பேங். இப்போ இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நான் மேடையில் உட்காந்து இந்த சகோதரி அவட்ட பேர் கேட்டேன், உன் பேர் என்னம்மா அப்படின்னா, என் பேர் கிறிஸ்டினா அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட பேர் கேட்டேன், யாஸ்மின் அப்படின்னாங்க. எத்தனாவதுமா படிக்கிறீங்க அப்படின்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா, உடனே கிறிஸ்டியனா கேட்டேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னாங்க. என் பேர் ஒன்று தெரியாதாம்மா அப்படின்னா, தெரியாது என் பேர் உதயநிதிம்மா அப்படின்னா, உங்களுக்கும் கலைஞருக்கும் என்ன உறவு அப்படின்னாங்க. நான் அவரோட பேரம்மா அப்படின்னு. அப்படியா, சரிம்மா. அந்த அளவுக்கு இந்த 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 காலத்தில் இந்த குழந்தைங்க அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ தைரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. அதுவும் பெண்கள், இந்த பெண்களுக்கான அந்த கல்வி, மாணவர்களுக்கான அந்த கல்வி, இந்த போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக நம்முடைய தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் சமீபத்தில் கூட ஒரு சொன்னார், இந்த கல்வி அறிவை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்ப்பேன். இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான மாநிலமாக, அனைத்திலும் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்குன்னா, அதற்கு தெரிஞ்சதான் பெரியார் அண்ணா அவங்க போட்ட விதை தான். அதான் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பான ஆட்சி முறை நடத்தி அதை கல்வி செல்வத்தை மாணவர்கள் போய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் அரும்பாடுபட்டு இருக்கோம். அதில் மிக சிறப்பான முறையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக, ஒரு பல்வி கல்வித்துறை அமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாரும் வாழ்த்துனாங்க. இந்த 4வது வருஷம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்று இது 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் துவங்குற இந்த நாளில், இப்படி என்னோடய தொகுதியிலே, அது தெரில, இது அவர் பிளான் பண்ணி பண்ணதான்னு எனக்கு தெரியல, இது நான் எதுவும் திட்டம் இல்லை, கரெக்டாக அது என் தொகுதிக்குள்ளேயே, அதுவும் ஒரு பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு மிகப்பிக மகிழ்ச்சி. மீண்டும் இந்த மெய்நிகராக மெட்டா கல்வி அந்த அதில் பணிபுரியில் அத்தனை பேருக்கும், இப்போது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புக்கு மட்டும் 5 பள்ளிகளில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது குடிப்ப எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு அவங்க தொடர்ந்து மாணவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு மாணவர்களுக்கு அந்த வசதியும் அவங்க சிலபஸ்லாம் அதில் சேர்த்து அதை மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எனவே இது மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இது இருக்கும். இது சேப்பாக்கம் திருவிழிக்கேணி தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இது இந்த நிகழ்ச்சியை இந்த விஆர் கல்வியை இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்திருந்த அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.